அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமி வசமானது அதிமுக. கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பெரும் அதிர்ச்சி. தீர்ப்பை முழுமையாக பார்த்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என ஓபிஎஸ் தரப்பு தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை மறுநாளோடு ஓய்கிறது பரப்புரை. அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஹைதராபாத் விமான நிலையத்தில் 14 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். சூடானில் இருந்து வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. இலங்கை அரசுக்கு எதிராக மீண்டும் மக்கள் போராட்டம். வரிகள் மற்றும் மின்கட்டண உயர்வுக்கு கடும் கண்டனம். டெல்லி மாநகராட்சி கூட்டத்தில் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் இடையே கைகலப்பு. காகிதங்களை எரிந்து தண்ணீர் பாட்டில்களை வீசியதால் பரபரப்பு. கூடலூர் அருகே ஊருக்குள் உலா வரும் மக்னா யானையால் கிராம மக்கள் அச்சம். ட்ரோன் மூலம் மக்னா யானை தொடர்ந்து கண்காணிப்பு. சீனாவில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து 2 தொழிலாளர்கள் பலி. இடிபாடுகளில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கித் தவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.